இன்றைக்கு நாம் எல்லாருமே இந்த கல்வாரி வழிபாட்டு வாய்ப்பு கொடுத்து இறைவேதனை செய்ய ஒன்றுபடுத்தி இருக்கின்றோம். இதனை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க நம்மளே தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களுக்காக மனவரங்களில் மன்னிப்பு கேட்போம். எல்லாமே இறைவரிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக் கொள்கின்றேன். சொல்லாலும் செய்யலாலும் கடமை தமிழாலும் பாவங்கள் பெற செய்கிறேன். என் பாவமே பாவமே பெரிய பாவமே ஆகையாக்கப்படும் கடியான பிடித்த மரியாமை மாணவர்களின் பிடித்த நடைவரை சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்மளை ஆண்டுகளிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை விலை வாழ்வுக்கு வழிநடத்தி செல்வாராக. Thank you.
மன்றாடுவோமாக. இறைவா இரக்கம் நிறைந்த தந்தையே, உம்முடைய ஒரே திருமகன் சிலுவையிலே தொங்கிய போது தம் அன்னையா புனித கன்னி மரியாவை எங்களுக்கும் அன்னையாக தந்தருளினார். இவ்வாறு அந்த அன்னையுடைய அன்பு எங்களுக்கு துணை நிற்பதனால் உமது திருநாளை வெண்மேலும் வழம்பெற்று தன் மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையுமே தன்னுடைய அரவணைப்பிலே ஈர்த்துக் கொள்ளவும் அருள் புரிவீராக. உமோடு தூயாமியாரின் ஒன்றை பேரவனாயென்றும் வாழ்ந்து வழிநடத்துகின்ற மேசு வழியாக உம்மை வந்தாடும் என்றோ. ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளை தாய். ஆண்டவரின் நண்பர்
குமாரியே அஞ்சாதே, கடவுளின் அருளை பெற்றிருக்கின்றே. அல்லேலூயா. இயேசு தன்னுடைய தாயையும் அருகிலே நின்ற தன்னுடைய அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா இவரே உன்னுடைய மகன் என்றார். பின்னர் தன்னுடைய சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அச்சீடர் அவரை தன்னுடைய வீட்டிலே ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி திருத்தத்தினுடைய ஒரு அழைப்பை ஏற்று பெந்தகோஸ்து பெருவிழாவுக்கு அடுத்து வருகின்ற திங்கட்கிழமை மறுநாள் அன்னை கன்னி மரியாள் இயேசுவினுடைய தாய் மட்டுமல்ல, திரு அவையினுடைய தாயாகவும் இருக்கின்றாரா என்கின்ற ஒரு உண்மையை ஒரு விழாவாக உரைத்து மகிழ திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு கொடுத்து இந்த நாளிலே நாம் அந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதற்கு விபரீதத்திலே ஆதாரம் உண்டா என்கின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்ப்போமேயானால், நாம் வாசித்து கேட்ட வாசகங்கள் தான் அதற்கான ஆதாரம். தொடக்க நூலிலே நாம் வாசித்து கேட்டோம் என்று ஏவாள் திரு அவையுடைய உலகினுடைய அனைத்து உயிர்களினுடைய தாயாக இருப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு வாசித்து கேட்டோம். எல்லா உயிர்களுக்குமே அவள் தாயாக இருப்பாள். அது பழைய உடன்படிக்கையிலே ஏவாளை குறித்து சொன்னது. புதிய உடன்படிக்கையிலே நாம் பார்க்கின்றோம், இன்றைக்கு வாசிக்க கேட்ட அந்த யோவானுடைய நற்செய்திகளை பார்க்கின்றோம். சீடரை மையப்படுத்தி, இவரே உங்களுடைய தாய், இவரே உங்களுடைய மகன் என்று சொல்லி திரு அவைக்கு ஒரு முன்னோடியாக, ஒரு முன் நிகழ்ச்சியாக சிலுவை வழியிலே ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நாம் வாசிக்க பார்க்கின்றோம். இதற்கு அடுத்ததாக திருதூதர் பள்ளியிலே நாம் வாசிக்க கேட்கின்ற ஒரு செய்தி இதுதான். எல்லாருமே பயந்து நடுங்கி விலகி நின்ற நேரத்திலே மரியன்னை ஒன்று கூட்டினார்கள். எல்லாரையுமே சிதறுண்டிருந்த எல்லாரையுமே ஒன்று கூட்டினார்கள். ஒன்றாய் அவர்கள் சேர்ந்து அந்த அறையிலே அமர்ந்திருந்தார்கள். கூடி தெரிந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆவியானவர் அவர்களது மத்தியிலே இறங்கி வந்தார் என்று திருதூதர் பள்ளியிலே வாசிக்க பார்க்கின்றோம். திரு அவை அங்கிருந்து தொடங்கியது என்பது வரலாறு. அதற்கு முன்னதாக அறியக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், எந்த அறையிலே திருதூதர்களோடு மரியன்னை இருந்தார்களோ அந்த அறையில்தான் இயேசு ராபோதின உணவை
ஏற்பாடு செய்ய சொன்னார். அங்குதான் அவர் அப்பத்தையும் ரசத்தையும் தன் திருவுடலாக ரத்தமாக சொல்லி திருதூதர்களுக்கு உணவாக கொடுத்தார் என்று யோவான் 13 வாசித்து கேட்கின்ற அந்த பகுதியை இதே இடத்தில்தான் நிகழ்ந்தது என்பது வரலாற்றினுடைய ஒரு உண்மை. அந்த இல்லத்தினுடைய மாடி அறையில்தான் அன்னை மரியாள் திருதூதர்களை ஒன்று கூட்டி சேர்த்து வைத்து தெரிவித்துக் கொண்டிருந்த வேளையிலே அங்கு ஆவியானவர் அவர்களது மத்தியிலே தங்கினார் இறங்கினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்க பார்க்கின்றோம். மரியாதையுடைய நல்ல அற்புதமான ஒரு பண்பு ஒற்றுமை, ஒன்றுபடுத்துதல், கூட்டி சேர்த்தல் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இது ஒரு நல்ல கிறிஸ்தவ பண்பாடு. யாருமே பிரிந்து போகக்கூடாது, யாருமே சிதைந்து போகக்கூடாது, யாருக்குமே எதுவுமே இல்லாமல் போய்விடக்கூடாது. இதுதான் மரியாதையுடைய ஒரு மனநிலை. எனவே கூட்டி சேர்க்கின்றார். இதைத்தான் காணாமலையும் பார்க்கின்றோம். காட்சிரசம் இல்லாமல் போன போது அவர்கள் மறுபடி போகக்கூடாது என்பதற்காக அவர்களுக்காக அவர் பரிந்துரைத்தார். அற்புதம் நிகழ்ந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த நல்ல கிறிஸ்தவ பண்பு இன்றைக்கு நமதாக வேண்டும். எல்லாரையுமே சேர்த்து, எல்லாரோடையும் சேர்ந்து இயைந்து இணைந்து செல்லுகின்ற, முன்னெடுக்கின்ற ஒரு பயணம் என்பதுதான் உண்மையிலேயே கிறிஸ்தவ பயணமாக, கிறிஸ்தவ வாழ்வாக இருக்க முடியும். அப்படி செல்ல முற்படுகின்ற பொழுது அங்கு மிகவும் தேவையான ஒன்று என்ன என்று சொன்னால் ஜபம்தான். ஜபிக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குமையானால் கண்டிப்பாக ஒற்றுமை ஒருபோதும் குலைந்து போகாது என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. மரியன்னை கூட்டி சேர்த்தது மட்டுமல்ல, சேர்ந்து அவர்கள் ஜெபிக்க முற்பட்ட போதுதான் ஆவியானவர் அவர்களது மத்தியிலே வந்து தங்கினார். அதிலிருந்து திருச்சபை தொடங்கியது, அதிலிருந்து திருச்சபை பயணப்பட்டது, அதிலிருந்து திருதூதர்கள் பல இடங்களுக்கு பிரிந்து செல்ல முற்பட்டார்கள். ஆற்றலோடு வல்லமையோடு ஆண்டவரை எடுத்துச் சொன்னார்கள். உலகெங்கும் எல்லா திக்குகளிலும் இறைவனது ஆட்சி நிறுவ அதுவே தொடக்கமாக அமைந்திருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நல்ல அற்புதமான நாளிலே நம்முடைய சகோதரிகள் 7 பேரும் உங்களது வார்த்தை பார்ப்பை புதுப்பித்து இந்த சகோதர குழுமத்தோடு சேர்ந்து நீங்கள் இயங்கி இணைந்து பணியாற்ற உங்களை அர்ப்பணிக்கின்ற இந்த நல்ல வேளையிலே நீங்கள் மனதிலே மரியன்னையைப் போல ஒரு நல்ல தாயாக, தாய் அன்போடு, தாய்க்குரிய ஒரு பண்போடு யாருமே குடும்பத்திலிருந்து என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது என்கின்ற ஒரு தாயினுடைய பண்பு நமது பண்பாக இருக்க வேண்டும். எனவே எல்லாருடையும் சேர்ந்து அந்த வயதில் மூத்தவர்களோ பெரியவர்களோ எளியவர்களோ அடுத்த உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளோ அல்லது பொறுப்பிலே இருக்கின்றவர்களோ பொறுப்பிலே இல்லாதவர்களோ அல்லது மூத்த ஓய்வு பெற்றிருக்கின்றவர்களோ பணியில இருக்கின்றவர்களோ யாராக இருந்தாலும் சரி, அதே போல நீங்கள் பணியாற்றுகின்ற பணித்தளங்களிலும் மக்கள் வேறுபட்டிருக்கலாம், மக்களினுடைய எண்ணங்களும் வேறுபட்டிருக்கலாம். ஆனால் எல்லாருமாக சேர்ந்து இயங்கி ஒன்றாய் நாம் துதிக்க வேண்டும், ஆண்டவரை போற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நல்ல தாய் அன்பு, தாயினுடைய பண்பு உங்களது வாழ்வாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதலை முன்னிறுத்தி இந்த நாளிலே ஜெபிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம், எங்களது வேண்டுதலை முன்னிறுத்துகின்றோம். உங்களது வாழ்வு, உங்களது அர்ப்பணம் அர்த்தமுள்ள ஒரு நல்ல அர்ப்பணமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டுடைய பார்வையை அர்ப்பணித்து தேவைகளை சொல்லுவோம். நம் மீது அக்கறை கொண்ட ஆண்டவர் நம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றார்.
விண்ணப்பங்களை கேட்பவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த மன உணர்வுகளோடு இந்த நல்ல வேலையிலே நமக்காகவும் நம்மவர்களுக்காகவும் நாம் விண்ணப்பங்களை எடுத்து செய்திப்போம்.
பிரியவர்களை இறைந்து கொடுக்கின்ற பணி இறைவனுக்கு ஏற்புடையதான். அவரை ஜெபியுங்கள். அதன் ஆற்றலாலும் அவையுடைய அன்னையாம் கன்னிமரியாவினுடைய அன்பினாலும் நாங்கள் பற்றிய இருந்து மீட்பு பணியிலே இன்னும் மிகுந்த ஆர்வத்துடனே அவனோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வந்தாடுகின்றோம். அவர்களுடைய வார்த்தையால் அவரை கடந்தமில்லா தன்னுடைய இதயத்திலே ஏற்று கண்ணியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையுடைய குழந்தத்தை பேணி வளர்த்தார்கள். மரியா சிலுவையடியிலே இருந்து இறையன்பின் திருவுளத்தை ஏற்று இயேசு கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்ற மனிதர் அனைவரையுமே தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீர் வாக்களித்த ஆவியாரை திருதூதர் எதிர்பார்த்து காத்திருந்த போது அவர் சீடர்களின் வேண்டல்களோடு தன்னுடைய வேண்டலையும் இணைத்து மன்றாடும் திருவைக்கு எடுத்துக்காட்டாக விளக்கினார். அவரோ விண்ணக மாட்சிக்கு உயர்த்த பெற்ற பின்னர் ஆண்டவரின் நாள் மாட்சிமையுடனே வருவனமும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியிலே அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனிதர்கள் மாணவர்கள் அனைவரோடு தாங்களும் சேர்ந்து உமது புகழை அறிக்கையிட்டு ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆகவே உங்களுடைய தூய ஆவையை குறைந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை காண்பையோடு வெளிவருகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இந்த காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் நாடுபட உடம்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மொத்த நன்றி செலுத்தி நண்பர்களுக்கு அழித்து அவர் கூறியதானது, அனைவர்களிலிருந்து பெற்று உண்ணுங்கள், எனவே இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உதவில். அவர்கள் இறந்து அனுப்பிய பின்னர் பிணத்தை எடுத்து மொத்த நன்றி செலுத்தி நண்பர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவருவதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனவே புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் பின்னம் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் Amen.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவிட வேண்டும். உண்மை மன்றாடுகின்றோ உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பலாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று முனையத்தில் தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திருமையினுடைய ஆழ்ந்த நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகை கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழிந்தவர்கள் மீதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. Thank you.
சிலவருடைய பெயரால உங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். உங்களோடு இருப்பார்
ஆவி பேச்சின் வழியாக மனித இனத்தை தனி விரக்கத்தோடு மீட்க திருமணம் கொண்ட இறைவன் தமது ஆசியான உங்களை வளப்படுத்த திருமணம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் கார்நரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் என்றும் உணர்வீர்களாக. இறை பற்றுதலோடு இன்று கூடியிருக்கின்ற நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றினுடைய குறைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. தந்தை மகன் தூயாமியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோ திருப்பலி நிறைவேறியது. எங்கள் வாழ்வு